வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்மை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனையாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய சதைகள் வந்து இறுகணும், மலம் கழிக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், கெட்ட கொழுப்புகள் வெளியேறதா இருக்கட்டும், குதிரை பலன் பெற்று 100% பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான ஒரு வயாக்கர ஆம்லேட் செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட முட்டைகள் வாங்கி நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க, அதனால் எந்த ஒரு பலன் இல்லை. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, ஒரு நன்மை ரெண்டு நன்மை கிடையாது. மலம் கழிக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்மை பிரச்சனையாக இருக்கட்டும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனையாக இருக்கட்டும், வயிற்றுக்குள்ள நச்சுக்கள் கிருமிகள் வெளியேற்றுறது எல்லாமே வந்து சின்ன வெங்காயம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. சின்ன வெங்காயம் இப்போ வந்து ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்திருக்கேன். அதற்கு பிறகு ஆண்களுக்காகவே படைக்கப்பட்ட மூலிகை கீரை அப்படின்னா முருங்கைக்கீரை தான். இந்த முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், நல்லா பார்த்துங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னு நினச்சி வீடியோவை இறுதி வரை பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை அது மாதிரி உருவி இதில் வந்து பிச்சு பிச்சு போட்டுருங்க. எப்படி நம்ம இயற்கையான ஒரு வயாக்கரை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத நல்லா பார்த்துங்க. இதை 7 நாளைக்கு சாப்பிடுங்க, துவந்து ரெகுலராக உங்களுடைய ஆண்மை எப்படி இருக்குது அப்படின்றத அப்புறம் தெரியும் உங்களுக்கு. முருங்கைக்கீரையை பிச்சு போட்டிருக்கேன். முருங்கைக்கீரையில் கெட்ட கொழுப்புகள், தொப்பையை குறைக்கிறது, இரும்பு சத்துக்கள், கண்களை தெளிவுபடுத்துறது, நம்மளுடைய உடம்பை வந்து தெம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, சதையெல்லாம் இருக்கிறது அப்படியே இறுகி இரும்பு மனிதன் ஆக்குறது, ரத்தம் நல்லா ஊறுறது உடம்பில், கெட்ட ரத்தத்தை வெளியேற்றுறது, ரத்தத்தில் உள்ள கிருமிகளை சுத்தப்படுத்துறது எல்லாமே முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையை இப்போ நான் வந்து உரிய போட்டிருக்கேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை. சாதாரண முட்டையை வாங்கி சாப்பிட்றதுல எந்த ஒரு பலன் கிடையாது. நாட்டுக்கோழி முட்டை 1 முட்டை 1 நாளைக்கு ரெகுலராக இப்படி நான் வந்து ரெடி பண்ணி சாப்பிட சொல்கிறனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டால் போதும். நாட்டுக்கோழி முட்டையை 1 முட்டை சரிங்களா அப்படியே உடச்சி இதில் ஊற்றிடுங்க. சுத்தமான நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கு நண்பர்களே, மற்றபடி வேறு முட்டையில் எடுக்கக்கூடாது சரிங்களா. சுத்தமான நாட்டுக்கோழி முட்டைனா உங்களுக்கு தெரியும் சரிங்களா, சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை இப்படி தான் இருக்கும். இந்த நாட்டுக்கோழி முட்டையை என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளை வந்து வலுப்படுத்தவும், உடம்பில் தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றி நம்மளுக்கு எலும்பே உடஞ்சி போனாலும் சதையே நம்மளுக்கு வந்து இறுகி மூட்டு விலகுனா கூட, மணிக்கட்டை கால் கை காலில் மூட்டு விலகுனா கூட இந்த நாட்டுக்கோழி முட்டை சரி செய்யும். பார்த்தீங்கன்னா இது 3 தான் எடுத்திருக்கேன், மிக்ஸ் பண்ணி கல் உப்பு எடுத்துக்கணும் சரிங்களா. கண்ட கண்ட உப்பு எடுக்கக்கூடாது நண்பர்களே, கல் உப்பாக எடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு இதில் வந்து கல் உப்பு போட்டுங்க, சின்ன உப்பு எடுக்கக்கூடாது, நல்லா கல் உப்பு எடுத்துங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க, சேர்த்து நல்லா இதை வந்து கலரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இரவு நேரமாக இருக்கட்டும், பகல் நேரமாக இருக்கட்டும், காலையில் இருக்கட்டும், 1 நாளைக்கு 1 வேளை அதிகமாக எடுத்துக்கிறோம். 1 நாளைக்கு 1 வேளை 1 முட்டை முருங்கையில் சின்ன வெங்காயம், தேங்காய்னா சுத்தமான தேங்காய்னா இருந்தால் அதில் பொறிச்சு எடுத்து சாப்பிடுங்க. சுத்தமான தேங்காய் இல்லை அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துங்க சரிங்களா. செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும், அப்போ தான் இது வந்து நம்மளுக்கு தேவையான அனைத்து விஷயமே வந்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம வந்து ஆம்லேட் ரெடி பண்ணி நம்ம சாப்பிடுவோம். ரெகுலர் அப்படியே சாப்பிடுங்க, நம்மளுடைய உடம்பு நல்லா வலுப்படுத்தி ஆண்மை பெருகும், விந்தணுக்கள் கட்டிப்படுத்தும், விந்து முந்தி போவதை தடுக்கும், இரத்தங்கள் வந்து நம்ம உடம்பில் வந்து சீராக செயல்படும், இரத்த ஓட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. நம்மளுடைய உடம்பே வந்து குதிரை பலனில் வந்து பெற்றுக்கொள்ளலாம், யானை பலன் கூட பெற்றுக்கொள்ளலாம்.
அப்படி தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு நம்மளுடைய பழைய வேப்பர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அனைத்து விஷயமே நம்ம சேனலில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா போஸ்ட் போடுறோம் சரிங்களா. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு தகவலன் பழைய வேப்பர் சேனலுக்காக உங்கள் நண்பன். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.